ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வெளியான ஒரு சில முக்கியமான அறிவிப்பு தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஏப்ரல் 1 முதல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பண்டங்கள் விலையை வந்து உயர்த்த போகிறாங்க. ஹோட்டல்ஸில் ஃபுட்டோட விலையெல்லாம் உயர்த்து ஹோட்டல் உரிமையாளர்லாம் திட்டமிட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் கொரோனா பயம் நீங்கிய நிலையில் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 20% வந்து விற்பனை அதிகரித்திருக்கான். ஆனால் சமையல் எண்ணெய் விலையாகட்டும், மளிகை விலை, கேஸ் விலை, காய்கறி விலையெல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கான். மேலும் சமையல் மாஸ்டர்களின் சம்பளமும் அதிகரித்திருக்கான். இதனால் உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் 10 முதல் 12% உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஸோ ஏப்ரல் 1 முதல் வந்து விலை உயர்வை அமல்படுத்துவது விஷயமாக மாநில மாவட்ட நிர்வாகிக்கூட ஆலோசனைக்கு அப்புறமா முடிவு செய்யப்படும்ட்டு அவர் கூறியிருக்காரு. அடுத்த இன்ஃபர்மேஷன், மார்ச் 31 இந்த மாதம் இறுதிக்குள்ளே பேன் நம்பர் கூட ஆதார் நம்பர் இணைக்காவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்ட்டு மத்திய அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கடந்த 2017 பேன் கார்டை வந்து ஆதார் எண்ணை இணைக்க மத்திய அரசு வந்து அறிக்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பேனையும் ஆதாரை இணைப்பதற்காக பல முறை வந்து அவகாசம் கொடுத்தாங்க, நீடித்துகிட்டே இருந்தாங்க. இப்போ இதற்கான அவகாசம் பார்த்தீங்கன்னா 31 வந்து நிறைவடைய போகுது. இனி கூடுதல் அவகாசம் வழங்கப்படாதுன்னு தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து 31 பேன் நம்பர் ஆதாரணை இணைக்காத நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் விதிப்பாங்க. ஸோ பேன் நம்பரை கூட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணாதும் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். incometax.gov.in வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் ஆதாரை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் வந்து உங்கள் பேன் நம்பர் கேட்கும், ஆதார் நம்பர் கேட்கும், என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் என்ன நேம் போட்டிருக்கோ அந்த நேம் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதாரில் வந்து என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக போடாமல் பர்த் இயர் மட்டும் போட்டுருந்துச்சின்னா செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் டீட்டெயில்ஸ் வேலிட் பண்ண சொல்லி ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதாரையும் பேனையும் ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன், ரேஷனில் 4000 பேர் நியமிக்க போகிறாங்க. இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வெளியாக போகுது. ரேஷன் கடைகளில் வந்து விற்பனையாளர்கள் எடையாளர் பதவிக்கு 4000 ஊழியர்கள் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை வெளியிட இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையின் கீழே 33000 ரேஷன் கடைகள் இருக்குது. இதில் வந்து விற்பனையாளர்கள் எடையாளர் பதவிகளில் 25000 பேர் பணிபுரிகிறாங்க. ஊழியர் பற்றாக்குறையால் ஒரே நபர் வந்து 2-3 கடைகளை வந்து கூடுதலாக கவனிக்கிறாங்க. இதனால் அதிக பணி சுமையால் ஊழியர்கள்லாம் சிரமப்படுறாங்க. இதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ரேஷன் கடைகளில் உள்ள காலி இடங்களுக்கு ஏற்ப 100-200 பேரை நியமிக்க மாவட்ட ஆசிரியப்பு நிலையங்கள் வாயிலாக 2020-21 அறிவிப்பிட்டாங்க. விண்ணப்பதாரர்களிடம் நேர்காணலாம் நடத்தி ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. ஆசிரியப்பு நிலையங்கள்லாம் கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதனால ரேஷனில் வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அரசியல்வாதிகளாக வசூல் பண்ணியிருக்காங்க. அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்ததுனால இன்டர்வியூலாம் முடிஞ்ச அப்புறமும் தேர்வான பட்டியல் பார்த்தீங்கன்னா வெளியிடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பணி நியமனம் கேன்சல் பண்ணிட்டாங்க. 3331 விற்பனையாளர்கள் ஆகட்டும், 666 இடையாளர் பணியிடங்கள் நிரப்ப ஏற்கனவே வெளியிட்ட அறிவு பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிட்டாங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் வழியாக பட்டியல் பெற்று பணி நியமனம் மேற்கொள்ளப்படும்ட்டு அறிவித்தாங்க. இப்போ இந்த கொரோனா 3வது அலையால் ஊழியர் நியமனம் பார்த்தீங்கன்னா தாமதமாச்சு. இப்போ இதே விஷயமா கூட்டுறவுத்துறை அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரேஷன் ஊழியர்கள் தேர்வை வந்து வெளிப்படையான முறையில் நடத்தி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அதிகாரி தெரிவித்திருக்காரு. இதற்கான அறிவு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வெளியாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், ஜாதி மாதவிடாய் குறித்த விவரங்கள்லாம் கேட்கப்படாதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை வந்து அறிவித்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டா தெரிவிக்கலாமே தவிர சொல்லியாகணும் கட்டாயம் கிடையாதுன்ட்டு பள்ளி கல்வித்துறையை அறிவித்திருக்காங்க. ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமு, அட்ரஸு, அட்டண்டன்ஸு, ஜாதி, பாலின விகிதம், தனிப்பட்ட தரவுகள், தேர்வுகள், உடல்நலம் போன்ற தரவுகள்லாம் ஆன்லைனில் எம்இஸ் வெப்சைட்டில் பதிவு செய்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் தினசரி இந்த முறையை கடைபிடிக்க வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த எம்இஸ் வெப்சைட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஜாதி வாரியான விவரங்கள் ஆகட்டும், மாணவியரிடம் மாதவிடாய் போன்ற கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ பள்ளி கல்வித்துறையுடைய இந்த நடவடிக்கையினால் பெரும் சர்ச்சை கிளம்பியிருக்கு. இது வந்து பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸிடம் சங்கடப்படுத்தும் தகவல்கள்லாம் பள்ளி கல்வித்துறை சேகரிக்காது, அவை தவிர்க்கப்படும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறையை வந்து அறிவித்திருக்காங்க. ஸ்கூலில் சேர்ந்த அப்புறமா ஜாதி விபரங்களாம் மாணவர் கூற வேண்டிய கட்டாயம் கிடையாது, ஆனால் அவர்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களாம் அவங்களுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயக உரிமை இருக்குது.
அதை செய்ய வேண்டிய கடமை பார்த்தீங்கன்னா அரசுக்கு இருக்கு. அதனால தான் ஜாதி பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜாதி பெயர் கேட்கப்படுவதிலே வகுப்பு தான் கேட்கப்படும்ட்டு அமைச்சர் கூறியிருக்காரு. அடுத்த இன்ஃபர்மேஷன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு சில முக்கியமான தகவலாம் வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தரமான கல்வி வழங்குவது அரசின் கடமையாகும், ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் மூலமாக மட்டுமே சீரான எதிர்காலத்தை உருவாக்க முடியும், தமிழ் வழியில் பயிற்றுவிக்கும் வசதி இருக்கும் சில பள்ளிகளில் தமிழ் வழியில் மாணவர் சேர்க்கை நடைபெறாமல் இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு, அந்த பள்ளிகளில் தமிழ் வழியில் மாணவர்கள் சேர்க்க பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும், இருமொழி கல்வியாகட்டும் மூன்றாம் வகுப்பு குழந்தைகளுக்கு தேர்வு வைக்கக்கூடாது போன்றவற்றில் வந்து உறுதியாக இருக்கும், பணம் கட்டாத மாணவர்களே தனியார் பள்ளிகளாக வெளியில் நிற்கக்கூடாது, 10,000 மேலான பழமையான பள்ளி கட்டிடங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கா, அவற்றை சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றவர்களால் மறுத்தேர்வு இல்லாமல் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று போராடி வருவது பார்த்தீங்கன்னா மிகவும் சங்கடமாக இருக்கா. நாளை வந்து இது விஷயமா பள்ளி கல்வித்துறை ஆணையர்கிட்ட பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும், மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகும்ட்டு அமைச்சர் கூறியிருக்காரு. ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணாத மாணவர்களே வந்து பிரைவேட் ஸ்கூல்லாம் வெளியே நிற்கக்கூடாது, அப்படி செய்தால் சம்மந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு அமைச்சர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அடுத்த இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு குட் நியூஸ் வெளியாக போதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2022-23 நிதியாண்டுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த பட்ஜெட் வந்து மார்ச் 17 தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப நாளாக கோரிக்கையை விடுத்து வராங்க, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வரணும், அமல்படுத்தணும்ட்டு கோரிக்கையை விடுத்து வராங்க. ஏன்னா நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்து அதிகமாக பலன் இல்லாததுனால திருப்பி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும்ட்டு ஆசிரியர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் பல வருடங்களாக போராடி வராங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி ஏமாத்திட்டாங்க. திமுக ஜெயிச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்படும்ட்டு ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்போ இது விஷயமான அறிவிப்பை வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கத்தான் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ராஜஸ்தானில் வந்து இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தலாமான்ட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நிதியானில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஆகட்டும் டீச்சர்ஸ்க்கு ஆகட்டும் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு. இதற்கான அறிவிப்பு வந்து 2022-23 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.